ஒரு அழகான மலைப்பிரதேசம். அந்த மலை அடிவாரத்தில் நிறைய கிராமங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மலை அடிவாரத்தில் ஒரு புத்த துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அவர் ஒரு சின்ன குடிசை வீடு வச்சுருந்தார். அந்த குடிசை வீட்டை தான் தங்கிக்கிட்டு இருந்தார். தினமும் காலையிலானா அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே யாசகம் வாங்கிறதுக்காக போவார். அதுக்கப்புறமா சாயங்கால நேரத்தில் எந்த ஒரு மக்கள் அவர் சந்திக்க வந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப சுலபமாக இவர் வந்து தீர்வு சொல்லிடுவார். இதனாலே அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் வேலையாக இந்த புத்த துறவியை தான் போயிட்டு சந்திப்பாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் இந்த புத்த துறவி அந்த கிராமங்களில் இருக்கிற எல்லா வீட்டுகள்லையுமே யாசகம் வாங்கிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் ஒருத்தர் இவரை வழிமறித்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் கூட அது ரொம்ப சுலபமாக நீங்கள் தீர்த்து வச்சுருவீங்களாம். எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் ரொம்ப தெளிவோடு உங்ககிட்டருந்து போயிருக்காங்க. எனக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுக்கான தீர்வை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கேட்குறாரு. உடனே அந்த புத்த துறவியுமே, அப்படியாப்பா என்ன பிரச்சனை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா, நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய நிறைய வேலைகளில் ஈடுபட்டிருக்கேன். ஆனால் எந்த வேலையுமே என்னால் சரியாக செய்ய முடியல. அந்த ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கவனத்தை மட்டும் என்னால் செலுத்தவே முடியலை. எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கவனம் செலுத்தி செய்யலாம்னு நினைக்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடுது. அந்த கவன சிதறல்லிருந்து எப்படி மீளறதுனே தெரியலை. இதனாலேயே நான் என்னால் எந்த ஒரு வேலையுமே சரியாக செய்ய முடியலை. இது நாளடைவில் எனக்கு ரொம்ப மனச்சோர்வை உண்டு பண்ணிடுச்சு. என்னால் எதுலேயுமே சரியாக செயல்பட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அவர்கிட்ட இருந்த அந்த பெரிய பிரச்சனையை இந்த புத்த துறவிக்கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த புத்த துறவி, அப்படியாப்பா, உன் பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வு இருக்குது, அது என்ன நான் கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கூப்பிட்டுக்கிட்டே அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. போகிற வழியில் ரொம்ப சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த புத்த துறவி அந்த இளைஞர்கிட்ட, இங்கே ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குப்பா, அதை நீ பார்த்துருக்கியா, அது பெரிய குகை ரொம்ப அழகாக இருக்கும், அதை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே நிறைய குகைகள் இருக்குதான், இது வரைக்கும் எந்த குகைக்கும் போனதில்லை, நீ ஏதாவது குகை இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்கிறாரு. உடனே அந்த புத்த துறவி, அப்படியாப்பா இங்கே வா, இங்கே ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது, உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய குகைக்கு இந்த இளைஞரை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருள் சூழல் இருக்குது. பொறுமையாக ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துறவியோட பேச்சு சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த துறவியோட பேச்சு சத்தம் சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. இந்த இளைஞர் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிக்கிறாரு, என்னாச்சு இந்த துறவி பேசாமலே வராரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, இந்த இளைஞர் மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குகையில் சரியாக கண்ணு கூட தெரியலை. எல்லா இடமுமே ரொம்ப இருள் சூழல் இருக்குது. இந்த துறவி எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த துறவி வேகமாக வெளியில் வந்துட்டு அந்த குகையோட கதவை ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டாரு. இது தெரியாமல் அந்த இளைஞர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வழியாக அந்த குகையோட வாயிலுக்கு வந்துட்டாரு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறமா தான் அவருக்கு பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குகையோட வாயிற் கதவு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. உள்ளேருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஐயா, தயவு செஞ்சு இந்த கதவை திறந்து விடுங்க, நான் வெளியில் வரணும், இங்கே வந்து என்னால் சரியாக சுவாசிக்க கூட முடியலை, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப இருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரமாக கத்துறாரு, இந்த பக்கமும் அந்த பக்கம் அலைஞ்சு திரியிறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கதவுகள் திறக்கப்படவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் தூரத்தில் ஒரு சின்ன ஒளிக்கற்றை மட்டும் தெரியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த குகையோட மேற்புறத்தில் ஒரு சின்ன வழி ஒன்று இருக்குது. அந்த வழி வழியாக ஒளிக்கற்றைகள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே இருக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. எப்படியோ நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு சின்ன வழி ஒன்று இருக்குது, அது வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்குது, எப்படி ஏறுறதுனே தெரியலை.
எப்படியோ கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருந்த கல்லெல்லாம் எடுத்து அங்கே போட்டு அந்த கற்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படி மாதிரி அமைச்சிட்டாரு. அப்படியே ஏறி ஒரு வழியாக அந்த துவாரத்துக்கிட்ட வந்துட்டார். கஷ்டப்பட்டு அந்த துவாரத்தோட முனையில் கையை வச்சு மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த துறவி சிரித்தபடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ரொம்ப கோபந்தான். ஆனாலுமே ஐயா தயவு செஞ்சு அந்த மேலே தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த துறவியுமே அவருடைய கையை கொடுத்து இந்த இளைஞரை அந்த துவாரத்துலேருந்து மேலே தூக்குறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த இளைஞருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. ஐயா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனையை தான் சொன்னேன், அதுக்கான தீர்வு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா அதை விட்டுட்டு என்னை கொண்டு போய் இந்த குகைக்குள்ளே அடைச்சிட்டு வந்துட்டீங்க, உள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா, உள்ளே வந்து சரியாக சுவாசிக்க முடியல, நிறைய துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்துச்சு, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே இருள் தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, கடைசியாக ஒரு வழியாக இந்த ஒளிக்கற்றையை பார்த்தேன், அதை பார்த்துட்டு இந்த துவாரம் வழியாக இப்போ வெளியில் வந்திருக்கிறேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இந்த இளைஞர் அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே இங்கே பாருப்பா, இதுவுமே உனக்கு ஒரு சின்ன வாழ்க்கை பாடம் தான், நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்கும், உன்னை உள்ளே விட்டுட்டு வரும்போது உனக்கு என்ன தோணுச்சு, அந்த இடத்துல எந்த ஒரு வழியுமே கிடையாது, எப்படி வெளியில் போகிறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அப்படி இருக்கையிலுமே உன்னால் எப்படி வெளியில் வர முடிஞ்சிச்சு, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா உள்ளே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு தாகம் அதிகமாகிடுச்சு, பசி அதிகமாகிடுச்சு, எப்படியாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் பயத்தில் தேடிக்கிட்டே இருந்தேன், அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒளிக்கற்றை என் கண்ணில் பட்டுச்சு, ஒரு வழியாக ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வேக வேகமாக வந்து அந்த துவாரத்து வழியாக நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்கிறாரு. இதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த இடத்துல நீ தனிமையில் இருந்த, அதனால் உன்னால் சிந்திக்க முடிஞ்சிச்சு, அதுவே உன் கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா உன்னால் கண்டிப்பாக இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, ஏன்னா உன்னுடைய கூட இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த துவாரத்தை பார்த்தல, அதை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுச்சு, அது ரொம்ப உயரமாக இருக்குன்னு தோணுச்சு இல்லையா, இதுவே உங்க கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அது ரொம்ப உயரமாக இருக்குது, அது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட சொல்லியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த வழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வேறு ஏதாவது எளிய வழி இருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வழியாக உன்னை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் யாருமே உங்க கூட இல்லாத ஒரே காரணத்தினால தான் இப்போ நீ இந்த குகையிலேருந்து வெளியில் வந்திருக்க, இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே நீ எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் சரி அதில் குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருமே அவங்க அனுபவத்தில் அவன் அறிஞ்சிக்கிட்ட அந்த செய்திகளை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனால் யாருமே உனக்கு என்ன தேவை, நீ எதை நோக்கி போய்கிட்டு இருக்க அப்படிங்கிறத சிந்திக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களோட வழிகாட்டுதல் மூலமாக நீ போய்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ நினைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் சேரவே முடியாது, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அதில் கண்டிப்பாக இந்த மனிதர்களோட தலையீடு இருந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீ முதல்ல உண்மையிலேயே உனக்கு யார் சரியாக வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறத நீ தேர்ந்தெடு, எல்லாரும் சொல்கிறதுமே கேட்டுக்கிட்டு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ நினைக்கக்கூடிய அந்த டெஸ்டினேஷனை உன்னால் போய் சேரவே முடியாது, ஏன்னா எல்லாருமே நீ பார்க்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து பார்க்க மாட்டாங்க, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழியை அந்த புத்த துறவி சொல்லிட்டு போயிட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் அது ஆசையாகவே இருக்கும், கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமலே போயிடும். அதுக்கு முக்கியமான காரணம் நாம் என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி விட்டுடும், இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபோக்கஸை இழந்துருவீங்க, நாளடைவில் நீங்கள் போகக்கூடிய அந்த டெஸ்டினேஷனே மாறுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காதுகளை கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு நீங்கள் எதிர் நோக்கி ஓடுறீங்களோ அதை மட்டுமே நீங்கள் எண்ணத்தில் வச்சு போய்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அவங்க நினச்ச அந்த டெஸ்டினேஷனை ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.